தைரியமான ஒரு நாள்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாம போயிடும் அப்படின்ற எண்ணப்பாடு எல்லோருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த டீ வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச மில்க் டீ, சுக்கு டீ இதெல்லாத்தையுமே தாண்டி சூப்பரான டீ வெரைட்டிஸ் அப்படின்றது வேர்ல்ட் வைடாவே இருந்து வருது. அதுல ஒரு டீ வெரைட்டி தான் பீச் டீ அப்படின்றது. பீச் டீ அப்படின்றதுமே எல்லாருக்குமே பீச் ஃப்ரூட்ல இருந்து செய்ய போற டீ அப்படின்னு தானே தோணும். இல்ல, பீச் டீ அப்படின்றது உண்மையா எப்படி செய்யறது அப்படின்னா, பீச் டீ அப்படின்றது எப்படி செய்யறாங்க, எதுல இருந்து செய்யறாங்க அப்படின்னா, பீச் மரத்தினுடைய புறத்தோல்ல இருந்து அதோட சேர்ந்து பீச் இலைகளின் மூலமாகவும் தான் செய்யறாங்க. சோ இந்த பீச் டீ அப்படின்றது எப்பவுமே கெஃபேன் இல்லாத ஒரு டீயாக தான் பார்க்கப்படுது. சோ இந்த பீச் டீல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பீச் லீவ்ஸ்லயும் பீச்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாக்லையுமே வந்து என்ன விஷயம் இருக்குன்னா, கால்சியம் மற்றும் புளோரைட் அப்படின்றது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சோ இந்த பீச் டீயை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதா மாறும். அதை தாண்டி நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய இதய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த பீச் டீ குடிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பீச் டீல இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. அதை தாண்டி நம்ம கிரீன் டீல இருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெனிஃபிட்ஸ் மாதிரி இந்த பீச் டீமே வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. அதனால நம்மளுடைய பாடி வெயிட்டையுமே நம்ம பேலன்ஸ்டான ஒரு டயட்டுக்கு இந்த பீச் டீ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பீச் டீ அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு ஃபிளேவர் ஞாபகம் வரும் இல்லையா? அதுதான் எப்பவுமே பீச் டீனுடைய ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்குது. வேர்ல்ட் வைடாக எல்லாராலையுமே விரும்பி குடிக்கப்படுற ஒரு டீ வெரைட்டியாகவுமே வந்து இந்த பீச் டீ இருக்கு. ஸோ இன்னைக்கு பீச் டீ அப்படின்ற ஒரு சூப்பரான வெரைட்டி பத்தி பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாகவும் இதே மாதிரியான இன்னொரு வெரைட்டி ஆஃப் டீயோட உங்களை சந்திக்க நான் வரேன்.